त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। हरिओम श्री सद्गुरुभ्यो नमः। हरिओम நன்னிலம் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் உபதேசித்தருளிய கைவல்ய நவநீதத்தின் தத்துவ விளக்கப்படலத்தின் 95வது கவியை இன்றைய ஆன்மீக சிந்தனைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு ஆத்ம சாதகன் சாதன சதுட்டயங்கள் நான்கும் கைவரப்பெற்றவன் சத்குருவை நாடி அடைந்து உபதேசம் பெறுகிறான். சத்குருவானவர் அத்தியாரோப அபவாத யுக்திகளை பயன்படுத்தி சீடனுக்கு உபதேசித்தார். சீடனும் ஒவ்வொரு கோஷங்களாக கடந்து இறுதியில் அஞ்ஞானத்தையும் கடந்து தன்னை அறிகிறான், ஜீவன்முக்த ஞானி ஆகிறான். குருவானவர் தத்துவம் அசி என்ற மகா வாக்கியத்தை உபதேசித்ததால் அதன் லட்சியார்த்தத்தை குறிப்பாக உபதேசித்ததால் தன்னை உணரும் அந்த நிலையை சீடன் அடைகிறான். தற்பொழுது அவன் ஜீவன்முக்த ஞானியாயிருக்கிறான். அப்படி ஜீவன்முக்த ஞானி அடைந்தவர்களில் நான்கு வகை: பிரம்மவித்து, வரன், வரியான், வருட்டன். இப்படி ஜீவன்முக்தர்களில் நான்கு வகையாக இருந்தாலும், எந்த வகையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களை யார் ஒருவர் இவ்வுலகில் வழிபடுகிறார்களோ, ஜீவன்முக்த ஞானிகளை வழிபடுகிறார்களோ, அவர்கள் இறைவனை வழிபட்டதற்கு ஒப்பாகும். இறைவனை நோக்கி, தெய்வங்களை நோக்கி நோன்பிருந்து அந்த தெய்வத்திடத்தில் பெறும் வரங்களை ஒப்பதாகும். அவர்களுடைய பிறவி துன்பம், பாவங்கள் அனைத்தும் நீங்கியதாகும். ஜீவன்முக்த ஞானிகளை தரிசனம் செய்வது அவ்வளவு புனிதமானது என்று இந்த இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் 95வது செய்யுளில் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் மிக தெளிவாக விளக்குகிறார்கள். அந்த பாடலை முதலில் படிப்போம். சீவன் முத்தரை சேவித்தோர் சிவன் அயன் நெடுமாலான மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து சண்மபாவனம் ஆனார் என்று பழமறை முழங்கும். இப்பால் மேவரும் சீவன் முத்தர் விதேகமுத்தியும் நீ கேளாய். இப்படி சீவன்முக்த ஞானிகளை யார் ஒருவர் சேவிக்கின்றார்களோ, அவர்களை வழிபடுகின்றார்களோ, நமஸ்கரிக்கின்றார்களோ, அவர்கள் யாராக இருந்தாலும் சிவன் அயன் நெடுமாலான மூவரும் மகிழ, இந்த உலகை படைத்து காத்து அளிக்கக்கூடிய முப்பெரும் தேவர்களாகிய மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஈன்றளித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற இயேசுனுமாய் என்று பாயிரம் 2வது செய்யுளில் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் இந்த முப்பெரும் தேவர்களை சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆக அவர்கள் மூவரை யார் ஒருவர் மகிழ்விப்பதற்காக நோன்பு முழுவதும் செய்து மகிழ்விப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய நோன்புகள், வழிபாடு முறைகள், உபாசனைகள் செய்ததற்கு ஒப்பாகும். அப்படி யார் ஒருவர்
ஜீவன் முக்த ஞானிகளை வழிபடுகின்றார்களோ அவர்கள் முப்பெரும் தேவர்கள் மகிழ நோன்பு செய்ததற்கு ஒப்பாகும். அதன் பலன் என்னவாக இருக்கும்? சண்மபாவனம் ஆனார் என்று அவர்களுடைய பிறவியானது புனிதமடைந்தது. அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்க பெறுகிறார்கள். பாவனம் என்ற சொல்லுக்கு புனிதம். அவர்களுடைய ஜென்மம், அவர்களுடைய பிறவியானது புனிதமடைந்ததாகிறது என்று பழமறை முழங்கும். மிக பழமையானதும் பெருமையானதுமாகிய வேதங்கள் இதை உரக்கச் சொல்லுகின்றன, சப்தமிட்டு சொல்லுகின்றன. ஜீவன் முக்த ஞானிகளை வழிபடுவது முப்பெரும் தேவர்களை வழிபடுவதற்கு ஒப்பாகும். அவருடைய யார் ஒருவர் வழிபடுகிறார்களோ அவருடைய பிறவி புனிதமடைகிறது என்று வேதங்கள் உரக்கச் சொல்லுகின்றன. மேவரும் சீவன் முக்தர் விதேயமுத்தியும் நீ கேளாய். இனி இந்த ஜீவன் முக்த ஞானிகள் இந்த பூமியில் அவர்களுடைய பிராரத்த கர்மத்தை புசிக்கும் வரையிலும் இருந்துவிட்டு பிராரத்த கர்மம் நிறைவடையும் பொழுது அவர்கள் இந்த உடம்பை எவ்வாறு நீக்குகிறார்கள், அவர்களுடைய உடம்பு எவ்வாறு நீங்கும் என்பதை விதேகமுக்தி என்று சொல்லுகிறோம். அந்த விதேகமுக்தியை பற்றி நீ அடுத்து வரும் கவியில் உனக்கு நான் சொல்ல இருக்கிறேன், கேட்பாயாக என்று அடுத்த 96வது கவி விதேகமுக்தி ஞானிகளை பற்றியதாக அமைகிறது. ஆகவே இந்த 95வது சியுளை மீண்டும் ஒருமுறை படிப்போம். சீவன் முத்தரை சேவித்தோர் சிவன் அயன் நெடுமாலான மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து சண்மபாவனம் ஆனார் என்று பழமறை முழங்கும். இப்பால் மேவரும் சீவன்முத்தர் விதேகமுத்தியும் நீ கேளாய் என்று சீவன்முத்த ஞானிகளின் பெருமை முப்பெரும் தேவர்களை வழிபடுவதற்கு ஒப்பாகும். அவர்களை நோக்கி நோன்பு நோக்கும் பலன்களை ஏதுவதற்கு ஒப்பாகும். அவருடைய பிறவி புண்ணியமடைந்ததாகும். இனி விதேகமுக்தருடைய பெருமையை நீ கேட்பாயாக என்று சொல்லி ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் நிறைவு செய்கிறார்கள். அடுத்த 96வது கவியை அடுத்த பதிவில் காண்போம் என்று சொல்லி இந்தளவிலே நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. அறிவோம்.